2023-க்கான ஜல்லிக்கட்டு போட்டிகளை திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அமைச்சரியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2023-க்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் அன்பு செல்வனிடம் கேட்கலாம். அன்பு செல்வம், முழு விவரம் என்ன? 2023 ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஒரு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களால் விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதை நல்ல முறையில் கொண்டு வருவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை என்று அவனியாபுரத்திலும் மறுநாள் பாலமேட்டிலும் அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். இதில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இதை காண்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்து பயணிகள் கூட வரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தேதி அறிவிக்கப்படாமல் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் 2017 தெரிவித்த அதே சட்டத்தின்படி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து வருவதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழருடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒன்றாரும் கட்டாயம் நடத்தப்பட வேண்டியனவும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கான தடை கோரியக்கூடிய வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தேதி குறிப்பிடப்படாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் 2023 நடைபெறுமா என்று எதிர்பார்த்து நிலவு கொண்ட நிலையில் தமிழக அரசு தரப்பிலிருந்து அதாவது சுகாதாரத்துறை அந்த பராமரிப்புத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை அடிப்படையில் வந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது அனைத்து விதமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். திட்டமிட்டபடி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்றே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.